ஹாய் ஹலோ வெல்கம், நான் உங்கள் தமிழ் கேமரா பையன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது கால் ஆஃப் டியூட்டி மொபைல். ஒரு புது மேப் வந்திருக்கான் அதில், அதை தான் பார்க்க போகிறோம். அது கேம் பிளே. ஸோ இன்றைக்கிலேருந்து ரெகுலர் வீடியோஸ் இருக்குது, நாளைக்கும் இருக்குது, இன்னும் 170 மணி நேரத்துக்கு இருக்குமா. ஓகே, நான் எஃபிபியை போகிறேன். எனக்கு கால் ஆஃப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் எஃபிபி தான் பழக்கம், சோலோ கிடையாதா அவங்களா? ஒன்லி எஃப் ஸ்குவாடோ. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஏற்கனவே பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிங்க. ஸோ ஹாரன் சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க, அது இங்கே இல்லை, பக்கத்தில் லாரி சரி பண்ணுற இடத்துல ஹாரன் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒருங்காக வேலை செய்தால் என்னென்னு பார்க்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிருங்க. ஸோ இன்னையில் ரெகுலர் வீடியோஸ் இருக்குது, நாளைக்கும் இருக்குது கண்டிப்பாக வீடியோ. அடா, இந்த மேட்ச் எவனும் போட மாட்டிங்களா? அல்காட்ராஸ். ஓகே, மேப்பை பேர் எனக்கு தெரியாது, நான் நிஜமாக இப்போ தான் மொதல் வாட்டி விளாட்றேன். இதுக்கு ஏதோ ஸ்டோரி மோட்லாம் போட்டு காமிச்சானுங்க. ஃபவுண்ட அ மேட்ச் லோடிங். பொருள் ஏன் நெட்டு ஸ்லோவாக இருக்கான்னு. ஓகே, இப்போதைக்கு நான் விளாட்றது கால் ஆஃப் டியூட்டியும் ஃப்ரீ ஃபயரும் மட்டும்தான், வேறு எந்த கேமும் விளாட்றதில்ல. ஓகே, கிடச்சிருச்சு, நான் இப்போ தான் வெளியே வரலான்னு நினச்சேன். ஸோ இது வந்து என் ஃபோனில் எப்போவும் ரெக்கார்ட் பண்ணுறேன், என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணல, இது வேறு ஃபோன். ஸோ கால் ஆஃப் டியூட்டிக்காகவே இந்த ஃபோனில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதான் ஹார்ன் அடித்து கொள்கிறானுங்க காலையிலேருந்து. ஓகே, எஃபிபியே போட்டு, ஓ எஃபிபிங்கிறதுனால லேட்டு. ஓகே, நம்ம சும்மா டிபிபி போட்டால் அதில் எஃபிபி போட்டால் பரவாயில்ல, நம்ம எஃபிபியில் போட்டிருக்கோம், எஃபிபியே போட்டனால அதில் லேட்டு. கண்ட்ரோல்ஸ் இதுவும் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லை, அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் பப்ஜி விளாண்டப்ப கொஞ்சம் குழப்பிச்சுங்கிறதுனால ஒரு பட்டன் தூக்கி மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மேப்புக்கு மொத்தமாக 39 பேர் தானா? பாவீங்களா, நிஜமாவா? இதுக்கு ஸ்கில்லு செலக்ட் அதெல்லாம் கிடையாதா என்ன? எத்தனை ஸ்கில்லு, நம்ம ஸ்கில்லு செலக்ட் பண்ணுறது? ஓகே, இதெல்லாம் வார்சோன் மாதிரியே வந்துருச்சு இந்த கேமும். கம்ப்யூட்டரில் கால் ஆஃப் டியூட்டி வார்சோன் தெரிஞ்சவங்க தெரியும் உங்களுக்கு, வார்சோன் எப்படி இருக்கும்னு. என்ன ஸ்குவாடுன்னு சொன்னீங்க? நான் என்னடா விட்டுடுவீங்க ஸ்ட்ரைட்டாக? ஓ நோ, செல் ஹவுஸ் சென்ட்ரலே இருக்குது, பரவாயில்ல. இதில் என்ன இருக்குது, கேம் ப்ளே போடுறவங்களாம் இங்கே தான் வருவாங்க. ஓகே, என்னடா எஃபிபி இதில் ஒழுங்காக ஒத்து வர மாட்டேங்குது. நமக்கு மல்டி பிளேயர் விளாண்டதுலேருந்து எஃபிபி தான் பழக்கம் ஆக்சுவலாக, அதனால தான் எஃபிபி போட்டேன். கண்ணை தவிர எல்லாம் கிடைக்கும். ஓகே, கண்ணும் கிடைக்கும், ஏன் கிடைக்காது? இது வந்து கால் ஆஃப் டியூட்டியின் MP40 என்று பெருமையுடன் அழைக்கப்படும். கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குல்ல, ஏன்? ஒரு நிமிஷம், கிராஃபிக்ஸ் உண்மையிலே கொஞ்சம் மட்டமாக இருக்குது, நான் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஏற்றுறேன். போட்டுறாதீங்கடா எவனும் கிராஃபிக்ஸ். மீடியம் வரைக்கும் தான் இருக்கா, ஏன்? ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது கேமான. இங்கே ஒன்றும் ஃபுட் பிரிண்ட்டுக்கு மட்டும் காட்டுது. சிக்குனானா நீ சிக்கிட்டேன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, டைலாக் பேசலாம். ஓ, ஏடிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏண்டா நீங்களாம் கூட்டாக தெரியுறீங்க, எங்கள் டீம்மேட்டு எங்கடா என் டீம்மேட்டு? அடே, யார நீ வந்து நாக் மட்டும் பண்ணிட்டு போகிற? ஓகே, வேறு கன்று மாற்ற வேண்டியதான். அடுத்த நாக்கு பிங்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, யார்கிட்டடா செத்திங்க இப்படி?
மற்ற எங்கிட்டு போனான். இதுலனா பரவாயில்லப்பா, ரிவ்யூவில் வேகமாக தான் நடக்கிறானுங்க போல். ஃப்ரீ ஃபயரில் தான் மோசம். ஏடா எதுவுமே இல்லையாடா, நீங்களாம் எதுக்கடா இருக்கீங்க சீரியஸாக? ஓகே, எக்கோ எக்கோ புது கன்று, அதான் புது கன்று, நான் அதை இன்னும் ட்ரை பண்ணதே இல்லை. எக்கோ எங்கே? இவனை எடுத்துட்டானா? எப்படி எக்கோ காணாம போச்சு? எக்கோ காணோன்னு போலீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு ஈஸியாக வராங்கன்னுலாம் நினைக்காதீங்க, நான் ரொம்ப நாள் குளிச்சு வரேன். இல்லாட்டி நான் 50 லெவல், ஆக்சுவலாக லெவல் படி ரேங்க் ஆனால் ரூக்கி தானா? எனக்கு கொஞ்சம் அதிகமான லெவல் கொடுத்தா கூட நான் நல்லா தான் விளாடுவேன் ஓரளவுக்கு. அதாவது இப்போ ரூக்கியா, அதுக்கடுத்து என்ன ரேங்க்னு கூட எனக்கு தெரியாது. கால் ஆஃப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இதே பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னால் சொல்லுவேன். ஃப்ரீ ஃபயர்னால் எல்லா ரேங்க்கும் தெரியும், ஆக்சுவலாக பப்ஜியும் தெரியும். ஸோ இந்த மேப் உங்களில் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் சாக மாட்டேங்கிறானுங்க, ஏன்னு தெரில. எல்லாருக்கும் ஒரு ரிவைவ் இருக்குதுன்னு மேட்சோட ரூல்ஸில் படித்தேன், அதை கூட நான் விளாண்டு பார்க்கலையே. இதெல்லாம் பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் பிளேயர் இவ்வளோ கேவலமாக விளாட மாட்டான். அதான் கன்னு எப்போ கீழே வைக்க முடியும், ஏன் முடியாது? சரி, இவனுங்களாம் கன்று தான் வச்சுருக்கானுங்க, அதுக்கு புல்லட்டே இருக்க மாட்டேங்குது. அதை வச்சு தான் நான் பாட்டுங்கிறேன் இவனுங்களை. இங்கேயே 4 ஃபுட் பிரிண்ட் காட்டுச்சு. சரி, லைஃப் ஏற்றுறதாங்க கிடந்துச்சு, அதை எடுத்துப்போம். அப்புறம் ஏதாவது ஒரு கன்னுக்கு பதிலாக இதை மாற்றிப்போம். எல்எம்ஜி இருக்கட்டும், ஏன்னா வந்து வேறு புல்லட் நமக்கு ரொம்ப தேவை. அது இல்லவே இல்லை, மற்ற கன்றுக்கெல்லாம் பெருசாக கிடைக்கவே இல்லாது. அதனால் இந்த கன்றுக்காவது இருந்தால் ஓகே அப்படின்னு. ஏன்னா இதுக்கு 100 புல்லட் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் தீராது. நான் ரீலோடும் பண்ண மாட்டேன், 100 புல்லட் கன்னை பெருசாக ரீலோட் பண்ண மாட்டேன். 30 கிலோ வந்தால் தான் ரீலோட் பண்ணுவேன், இல்லை பழக்க தோஷத்தில் பண்ணாதான். இரு 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 டே 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 பரவாயில்ல, லைஃப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கான் இவன் மட்டும்தான். ப்ரோ கேம் அப்படின்னு. ஓ வாங்க சார், வாங்க வாங்க. நீ ஏதோ லைட் ஆம் வச்சுருக்கியா? நன்றி நன்றி, கொஞ்சம் வச்சுருந்தான் நினைக்கிறேன். இவனும் எந்த மாதிரி இருந்துச்சு? நான் ஒன்றும் சொல்லலை. ஜெயிலா, ஜெயில் மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஓகே, இந்த கண்ணுக்கு புல்லட் எக்கச்சக்கமாக கிடச்சிச்சு, இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதை வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுறான், அதனால தான். கொஞ்சம் இல்லை ரொம்பவே, ஆக்சுவலாக நமக்கு இதில் புல்லட் தீந்து போச்சுன்னா அதை எடுத்துப்போம், எதுக்கு இதை கண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டு? எனக்கு இந்த 100 புல்லட் கன்லாம் எந்த கேம்லேயுமே ஆக்சுவலாக பிடிக்காது, பப்ஜி மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கில்லே இதில் எடுக்கிறது தானா? நான் கேட்டேன்ல உங்கள்கிட்ட ஸ்கில் எப்படி எடுக்கிறதுன்னு, உங்கள்கிட்ட கேட்கல இருந்தாலும் சொன்னேன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலன்னு. அதுவே இப்படி தான் எடுக்கணும் போல். ஓகே, இந்த மேப் பற்றி தெரியாது. ஓஹோ, ஏண்டாம் அடுத்து ஏண்டா மொத்தமாக 40 பேர் தான்டா, அதில் நானே எத்தனை பேரடா போடுவேன்? இதில் ஒரு ரீஸ்பான் வேறு இருக்காண்டா எனக்கு, அதை யூஸ் பண்ணுவேனானே தெரிலடா நான். 7 புல்லட் தான் இருக்குது, இப்போ ரீலோடு பண்ணலாம். ஆனால் இதில் ரீலோடு கூட சீக்கிரம் தான் பப்ஜி மாதிரி. இது இதில் எனிமி இழுக்க முடியுமா? அதானே பார்த்தேன், ஆ ஆப்எக்ஸ் மாதிரி இழுக்கலான்னு நினச்சேன். ஏற்ற தோனுக்கு போவோம். இது நம்ம இறங்கும் போதே சென்டரில் ஒரு இடமா இறங்கினாலும் தப்பிச்சோம். கொஞ்ச நாள் இதில் வச்சு செய்யலான்னு நினைக்கிறேன் எல்லாரையும்.
ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரூக்கிக்கு மேலே போயிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக வருவாங்க. ஓ ஆர்பிடியா, நல்லாயிருக்கும். அதுவே இந்த சீசனில் தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் ரீஸ்பான் இருக்கு, அதனால தான் சாவாமல் இருக்கானுங்க. 40 பேர் இருந்தோம், இல்லை டப்பு டப்புன்னு போயிடுவானுங்களே எல்லாம். ஏய் ஓ பிளேயர், அடே ஹீல்லோடு பண்ண சொன்னால் என்ன மேப்பு? எடுத்துப்போம், அட்ரனலைன் தேவைப்படும். ஊக்க மருந்துன்னு சொல்லுவாங்க தமிழில். இது என்னடா, எனக்கு என்னமோ டீம் டெத் மேட்ச் ஃபீல்டில் போயிட்டுருக்குடா, அப்படி தாண்டா வரீங்க எல்லாம் டப்பு டப்புன்னு. ஆனால் எனக்கு கால் ஆஃப் டியூட்டியில் பிடிச்சது வால் பெனிட்ரேஷன், புல்லட் செவரை தாண்டி போய் அடிக்கிறது. அது பப்ஜியில் அது கண்டிப்பாக வேணும், ஏன்னா அதுதான் ரியலாகவே அப்படி தாங்க போகும். உண்மையிலேயே ஒரு சில புல்லட் வந்து சிமெண்ட்டு செவராக இருந்தாலும் உடச்சிட்டு தான் போகும். அந்த ஆப்ஷன் கால் ஆஃப் டியூட்டியில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு சில கன் வந்து வெறும் மர செவரை தான் உடைக்கும், ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த கன்ஸ் இதுவும் இதில் வார் ஜோனில் இருந்த ஆப்ஷன். இது இந்த கல்லை தூக்கி உள்ளே போடுறது, ஏர்டாப்பில் ஏதாவது பெருசாக வேணும். ஸ்னைப்பரா? டெம்பஸ்ட் எடுத்து, டெம்பஸ்டி இந்த மோட்லையா? ஏண்டா அப்போ நான் வின்னர்ரா, உண்மையாக சொல்லணுன்னா டெம்பஸ்ட்டு இந்த மோடில் ரைட்டு. ஓ ஓ நெக்ஸ்ட்டு ஜோன். ஸோ நம்மள்கிட்ட ஹூக் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பயம்? ஏய் எங்கே இழுக்கிற, நான் எங்கே போட்டேன்? ஓ ஜோன் எங்கடா? ஜோன் ஜோன் நானே தான் உங்களை கண்டுபிடிக்கணுமா என்ன? ஜோன் வந்து பச்சை பக்கம் வரும் வார் ஜோனில், இதில் அதை மட்டும் போடல, அதையும் போட்டால் அது அதோட மொத்த காப்பின்னு சொல்லிடுவானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏர்ட்ராப்லேயே கிடச்சாலும் இந்த கன் எவ்வளோ பவர்னு மல்டி பிளேயர் விளாண்டவங்களுக்கு தெரியும். நான் வச்சுருக்க கன் அவன் கிட்டே இருந்தானே அவன் காலியாகியிருப்பான். இது ஆக்சுவலாக செம்ம கன்னு, இந்த டெம்பஸ்டி எவ்வளோ போகணும்னு மல்டி பிளேயர் விளாண்ட ஒரு ஒருத்தருக்கும் தெரியும். இதை போய் ஏ அசால்ட்டாக ஏர்ட்ராப்பில் இதை கிடச்சிருந்தால் மேட்ச் வின்னர்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு பவர் இது ஆக்சுவலாக. அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஃப்ளேம் த்ரோயர், ப்யூரிஃபையர், ஆக்சுவலாக இதெல்லாம் ப்யூரிஃபையரை விடுங்க, அது கொஞ்சம் ஓகே, அது ட்ராப்பில் தரலாம். ஆனால் இந்த கன்னு எவ்வளோ பவர், மல்டிவேரில் பிளே பெரிய ஆளாக இருக்கவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. இல்லைனாலும் அந்த கன்று உங்களுக்கு கிடச்சதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். டெம்பஸ்ட்டு சா இந்த மோடில் இல்லை, மல்டி பிளேயரில். நான்லாம் மல்டி பிளேயர் தான் அதிகமாக விளாடுவேன். இது என்னடா, இது வயலட் கலரில் மாறினா அதிக தூரம் போகுமா என்ன? ஒருத்தன் நான் எங்கேன்னு போய் தேடி கண்டுபிடிப்பேன், கண்ணிலே பட மாட்டேங்கிறானே. என்ன டீக்காயா இது, என்னது பார்ப்போம். ஏய் இந்நேரம் நானே காலியாகிருப்பேன் போல. இவன் வண்டோம், உய் போ. ஜோனில் சுற்றிட்டியா சீரியஸ்லி? ஓகே, இந்த மோடு வந்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இதில் அதிக ரேங்க் ஏறினா இன்னும் செம்மையாக இருக்கும், கஷ்டமாக ஆளுங்க வந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நூப் கேம் பிளேன்னு சொல்லலாம், ரூக்கி தான் நான். ஸோ இதிலேருந்து நான் ரேங்க் ஏறினதுக்கப்புறம் இன்னொரு கேம் பிளே போடுறேன், ரேங்கு கூடிய சீக்கிரம் ஏறிடுவேன் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரில் வேறு ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கேன், இதுலேயும் ரேங்க் புஷ் பண்ணணும், ஃபார்ட்நைட்டில் லெவல் ஏற்றணும். இந்தமாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா ஃபார்ட்நைட்டில் லெவல் ஏற்றி விபக்ஸ் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த சீசன் பேட்டில் பாஸ் வாங்கலாம்ல, அதனால தான். ஏன்னா எந்த கேமுக்கும் டாப் அப்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த மோட் சீக்கிரம் முடியும், ஒரு 6 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நினச்சேன்.
ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.